அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? Will you give up? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இத்ரீஸ் கிரியேஷன். நான் உங்கள் இத்ரீஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ வந்து இப்போ நம்ம வந்து அலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல் வீடியோ இப்போ தான் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ரெண்டு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம போய் ஆன்ச் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இப்போ நம்ம அலைட் மோஷன் ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ணது பார்ப்போம். ஸோ லெட் கெட் இட் ஸ்டார்ட் இட். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எம்எல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்து நான் நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறா. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க. எனக்காக 2 seconds வெயிட் பண்ணி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பீட் மார்க் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுற இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கீழே ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணால் வந்து ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகாது. ஆடியோ பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பார்த்தா ரவுண்ட் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருப்பேன், பிளிங்க் ஆகிறதுக்கு அதுமாரி எதுவுமே பண்ண வேணாம். கீழே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கீழே கலர் ஃபீல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஸ்டார் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி நோ ஸ்டார் ஆப்ஷன் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. ரொம்ப சிம்பிள் ஆஃபன்ஸ், நீங்கள் யார் இமேஜ் எடிட் பண்ண போகிறோம் உங்கள் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ப்ளஸ்ஸே கிடைக்கும், அதை செலக்ட் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி இமேஜ் ஆட் ஆகும், அதுக்கப்புறம் மேலே 3 dots செலக்ட் பண்ணி அதில் ஃபில் காம்பேஷன் செட் பண்ணிக்கோ. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக செட் ஆகும். இப்போ இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு முன்னாடி இந்த இமேஜ் இருந்துச்சு, இப்போ இந்த இமேஜ் மாறிச்சு பண்ணிங்களா. இந்த மாதிரி இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக 1:0:8 அந்த டுரேஷன் வந்துருங்க. அந்த டுரேஷனுக்கு வந்துட்டு கீழே ஒரு ப்ளஸ் எங்கே செலக்ட் பண்ணுங்கள். செகண்டாக மீடியா இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோ, என்ன இமேஜும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி மேலே 3 dots செலக்ட் பண்ணுங்கள், ஃபில் காம்பேஷன் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணி கீழே 3 transforms செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணி கரெக்டாக நெக்ஸ்ட் சென்டர் செட் பண்ணிக்கோ. செட் பண்ணி தர ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் நியர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணி கட் ஆப்ஷன் இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா போஸ்ட்னே கட் பண்ணுங்க. திரும்பி கிலோ ப்ளஸ் செகண்ட் செகண்டாக மீடியா நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மேலே 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி நெக்ஸ்ட் நியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கட் ஆப்ஷன் இதாக ஃப்ரெண்ட்ஸ் கட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா போஸ்ட்னே கட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எண்டுமே இமேஜ் ஆட் பண்ணுங்க. எண்டுமே இமேஜ் ஆட் பண்ணி ஷோ பண்ணி காட்டுறேன். எண்டுமே இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக்அப் ப்ரீசர் அண்ட் எக்ஸ்எம்எல் ரெண்டுமே கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி 4 images வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு ஆட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி லேயர் ஆப்ஷனுக்கு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி காப்பி லேயர் இருக்கும் இதாக ஃப்ரெண்ட்ஸ் காப்பி லேயர், அந்த காப்பி லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக அப்புறம் சொல்யூஷன் கரெக்டாக வந்து 1:0:8 அந்த ரேஷன் வந்துங்க. வந்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லேயர் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் கடைசியில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக, அந்த ஆப்ஷன் பண்ணல ஏர் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி 2 options டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் இருக்கும் ஏர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பேசும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுருங்க. விட்டு அப்புறம் இன்னொரு இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஸ்டைல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே 3 dots இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஷன் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் கரெக்டாக ஒன்று செட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் விட்டுருங்க. வீட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள், திரும்ப இருக்கும் அதை செலக்ட் மே செலக்ட் பண்ணுங்கள். லேயரை செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஸ்டைல செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோ. லேயர் செலக்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் ஸ்டைல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு மேலே 3 dots நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் காம்பேஷனாக செட் பண்ணிக்கோ. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் இந்த எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்டைல செலக்ட் பண்ணி எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணி மேலே 3 dots செலக்ட் பண்ணி ஃபில் காம்பேஷன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணி அப்படியே வந்துடுங்க. நீங்கள் டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். இது எஃபர் எந்த எஃபர்மே பேஸ்ட் பண்ணாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கால் பண்ணிவிடுவாங்க. கடைசி நோர் புக் மார்க் இருக்கும், அதுக்கு நீங்கள் எஃபர் வந்து பேஸ்ட் பண்ணாங்க. ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் எஃபர் வந்து வர பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப ஷேக்அப் பிசிலிருந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணி செகண்ட் இமேஜ் நான் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் இருந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு மேஜ் விட்டுருக்கோம், இந்த இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணாச்சு, நெக்ஸ்ட் இமேஜ் விட்டு போகல, அமேஜ் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கும். இதே மாதிரி ஒரு இமேஜ் விட்டு போகல, அந்த இமேஜில் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் டபுள் புக் மார்க் பண்ணியிருப்பாங்க, அந்த இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு வேறு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் இருக்கும்ல, அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விட்டு இமேஜ் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், ஒரு இமேஜ் விட்டு போகல, ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜ் பேஸ்ட் பண்ணல, அந்த விட்டு இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து திரும்ப ஷேக் அப் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணிங்க இப்போ தான் உங்களுக்கு ரெண்டு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், லாங் இமேஜ் கீழே ஒரு இமேஜ் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்டாக கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பல, அந்த டபுள் புக் மார்க் பண்ண டூஷன் கரெக்டாக வந்துங்க. 18:15 அந்த டூஷன் வந்துங்க. ஒன் டப்பர் ஃபஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணப்போ டூப்ளிகேட்ல இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணப்போ கீழே இருக்க இமேஜ் இருக்குல்ல, ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே இருக்க இமேஜ் இருக்குல்ல, ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி மேலே த்ரீ டாட் இருக்கும், ஆஸ் செலக்ட் பண்ணி அது ஃபிட் காம்பினேஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே மூன்று ஆப்ஷன் ஆஸ் செலக்ட் பண்ணி, தேர்டாக ஸ்கேல் ஆப்ஷன் ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நான் ஜூம் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஜூமை கம்மி பண்ணியிருக்கேன், நம்ம ஜூமை கம்மி பண்ணி விட்ருங்க, கம்மி பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்து எண்டுக்கு வாங்க நூறு இமேஜ் இருக்கும், ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செலக்ட் பண்ணி மேலே த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பண்ணி லேயர் ஆப்ஷன் ஆஸ் செலக்ட் பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கீழே இருக்க இமேஜாக செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், காப்பி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்ட் சரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி மேலே இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணி மேலே த்ரீ டாட் இருக்கும், ஆஸ் செலக்ட் பண்ணி ஃபிட் காம்பினேஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இதுக்கப்புறம் கீழே மூணு ஆப்ஷன் ஆஸ் செலக்ட் பண்ணி தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜூமை கம்மி பண்ணிடுங்க, கம்மி பண்ணி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்தப்பறம் திரும்ப ஷேக் அப் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி இப்போ அந்த இமேஜ் மேலே இருக்க எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுவோம். கீழே இருக்க இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு இமேஜ் கிளாஸ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் இது வந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த ரெண்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜ் எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி போகலாம். கீழே இருக்கிற அந்த இமேஜ் எஃபெக்ட் ஆல்ரெடி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. மேலே இருக்க இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எஃபெக்ட் வந்து பேச ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண சொல்லுங்கள், எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணி கொஞ்சம் கால் பண்ணிட்டே வாங்க. கால் பண்ணி எண்டுக்கு வந்து அந்த இமேஜுக்கு மேலே இருக்க இமேஜை செலக்ட் பண்ணுங்கள், எஃபெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், த்ரீ டாட் செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் எஃபெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து திரும்ப ஷேக் அவர் பிஸ் இருந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி இங்கே சிசி பார்டர் வந்து கொடுத்துருவோம். எஸ் செலக்ட் பண்ணுங்கள், லேயர் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி காப்பி த்ரீ லேசர் செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்து இப்படி பண்ணுற பீட் மார்க் பிஸ் இருந்து ஓப்பன் பண்ணிக்கும். ஓப்பன் பண்ணி இங்கே லேயர் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் த்ரீ லேசர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்புறம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து லேயர் வந்து பேசும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப சிம்பிளாக வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேலே எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி வீடியோ நேரம் ஆப்ஷன் எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண மாதிரி என்ன ஃப்ரேம் சப்போர்ட் நம்ம எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி கீழே ஃப்ரேம் ரேட் இருக்கும், அதை ஃபில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி கார்டு இருக்கும், அதையுமே ஃபில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி இது ஃபுல்லாக வந்து ஏறி முடிஞ்சுக்கிறோம். சேவ் அண்ட் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.